வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கும்பகோணத்தில் உள்ள திரௌபதியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாத உற்சவம் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு விழா கடந்த மாதம் 11ஆம் தேதி தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியாக நேற்று தீமிதி நடைபெற்றது. ஏராளமானோர் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் உதயேந்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் சுசி சந்திரிகா. இவர் முதல் பிரசவத்திற்காக கடந்த 31ஆம் தேதி உதயேந்திரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்க்கப்பட்டார். செவிலியர்கள் அவருக்கு பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது. தவறான சிகிச்சையால் தாய் தற்பொழுது உயர் சிகிச்சைக்காக சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தவறான சிகிச்சைக்கு நீதி கேட்டு உறவினர்கள் உதயேந்திரம் ஆம்பூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சையை அடுத்த காசாநாடு புதூர் கிராமத்தில் இந்துக்கள் முஸ்லிம்கள் இணைந்து மத நல்லிணக்கத்திற்காக மொஹரம் பண்டிகையை கிராம விழாவாக கொண்டாடி தீமிதித்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். மொஹரம் பண்டிகையையொட்டி இப்பகுதி கிராம மக்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற 10 நாட்களுக்கு முன்பு விரதம் இருந்து அல்லாசாமி கோவிலில் பூஜைகள் நடத்தி பாத்தியா ஓதி வழிபாடு நடத்தி தீமிதித்தனர். இஸ்லாமிய பண்டிகையான மொஹரம் பண்டிகையை இந்துக்களும் சேர்ந்து கொண்டாடுவது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது. தஞ்சாவூர் மாநகராட்சியில் 51 வார்டுகள் உள்ளன. இந்த வார்டுகளில் நம்ம வார்டு நம்ம மேயர் என்ற திட்டத்தின்படி மாநகராட்சி மேயர் ராமநாதன் ஆய்வு செய்து பாலாஜி நகர் பகுதியில் உள்ள குறைகளை கேட்டறிந்தார். அப்பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான நடைப்பயிற்சி பூங்கா பயனற்று பூட்டப்பட்டு இருந்தது. இதனை பார்த்த மேயர் ராமநாதன் சாவி எங்கே என்று கேட்டார். சாவி இல்லாததால் பூட்டை உடைத்து பூங்காவை திறந்து வைத்து நடைப்பயிற்சி செல்ல நடவடிக்கை எடுத்தார். ரெண்டு பேரும் தான் முதல்ல போறீங்க. கரூர் ஈரோடு சாலையில் புன்னம் கிராமத்தில் குட்காவை பதுக்கி வைத்து விற்பனை நடைபெறுவதாக வேலாயுதம்பாளையம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் புன்னம் கிராமத்தில் முருகன் என்பவர் வீட்டில் 2 கிலோ குட்காவை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர் அளித்த தகவலின் பேரில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் வந்த ஆம்னிவேனை சோதனை செய்தனர். அதில் 300 கிலோ குட்கா கண்டுபிடிக்கப்பட்டு அதனை பறிமுதல் செய்து ஒருவரை கைது செய்தனர். சென்னை வேளச்சேரியை சேர்ந்த இளைஞர்கள் 10 பேர் குடும்பத்துடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தனர். பெற்றோர் கோவிலுக்கு சென்ற நிலையில் இவர்கள் சின்ன வீராம்பட்டினம் கடற்கரைக்கு வந்து விளையாடினர். கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது 2 இளைஞர்கள் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டனர். இதில் ஒருவரை சக நண்பர்கள் மீட்க அஸ்வின் என்ற இளைஞர் மட்டும் ஆழ்கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டார். மீனவர்கள், தீயணைப்பு வீரர்கள், போலீசார் 1.5 மணி நேரம் தேடி மீட்டனர். புதுச்சேரியில் இன்று 105 பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதியானது. 113 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். பலி இல்லை. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 1,71,756 மொத்த டிஸ்சார்ஜ் 1,69,157 உள்ளது. மொத்த பலி 1,967. சிகிச்சை பெறும் நோயாளிகள் எண்ணிக்கை 632 உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நெக்குந்தி டோல்கேட்டில் குடிமைப் பொருள் குற்ற புலனாய்வு பிரிவினர் சோதனையில் ஈடுபட்டனர். நெடுஞ்சாலை ஓரம் லாரி சென்று கொண்டிருந்தது. சந்தேகமடைந்த அதிகாரிகள் லாரியை சோதனை செய்தனர். அதில் 30 டன் ரேஷன் அரிசி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. தப்பிய ஆசாமிகளை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை SS காலனியில் சதாசிவானந்த சுவாமிகளின் எதி பூஜை நடைபெற்றது. இதில் இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கலந்து கொண்டார். அவர் பேசுகையில், இந்துக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு திமுக அரசு நசுக்கி வருகிறது என குற்றம் சுமத்தினார். சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒரு ஆன்மீகவாதி, தேசியவாதி, ஆன்மீக அரசியலை முன்னிறுத்தியவர். அதே நேரத்திலே ஒரு அரசியல் கட்சி துவக்கும் முயற்சியிலே இருந்து அவர் பின்வாங்கியிருக்கிறார். மற்றபடி அவருடைய ஆன்மீக அரசியல் கொள்கைகளில் இருந்தோ அல்லது தேசிய அரசியல் கொள்கைகளில் இருந்தோ அவர் பின்வாங்கல. இப்ப மேலக ஆளுநர் அவர்கள் சனாதன தர்மம் குறித்தும் நம்முடைய இந்தியா தேசிய அரசியல் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை அவர் பொது விழாக்களிலே பேசி வருகிறார். ஆகவே இவர்களுடைய இருவருடைய சந்திப்பும் ஒரு நல்ல சந்திப்பு. இதுக்கு ஒன்றும் அரசியல் சாயம் பூச வேண்டியதில்லை. ஆன்மீகமும் தேசியமும்
வளர்ந்து வர வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். இதுக்கு வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியோ, இதுக்கு ஒரு அரசியல் அந்த காரணங்களை கற்பிதம் செய்யவோ வேண்டாம். ரஜினி வந்து இயல்பாகவே ஆன்மீக அரசியலை ஆதரிக்கக்கூடியவர், தேசிய அரசியலை ஆதரிக்கக்கூடியவர், இந்த பிரிவினைவாதம், பயங்கரவாதம், வன்முறை இதையெல்லாம் எதிர்க்கக்கூடியவர். அவர் ஸ்டெர்லைட் கலவரத்தப்பவே இந்த தீய சக்திகள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் அடையாளப்படுத்தினார். ஆகவே இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்லியிருக்காரு. அரசியலும் பேசியிருப்பாங்க. ஏன் அரசியலில் ஈடுபடாதவங்க அரசியல் குறித்து பேசக்கூடாதா? பேசுவது நல்லது தானே. அதனால நான் இன்னும் கூட ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். தேசிய அரசியலுக்கு, ஆன்மீக அரசியலுக்கு அவர் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே வைக்கின்றேன். பிரபல திரைப்பட நடிகர் திரு சூரி அவர்கள், அவர்கள் விருமன் திரைப்பட விழாவிலே பேசுகின்ற பொழுது, கோயில் கட்டுவதை விட இது மாதிரி கல்வி அறிவை பரப்புவது நல்லது, இது ஏற்கனவே பாரதியார் பாடிய கருத்து தான். பரவலாக இந்த திரைப்பட பாடல் வெளியீட்டு விழா, திரைப்பட துவக்க விழா இதில் எல்லாம் வந்து இப்படி பேசுகிற பொழுது, ஏற்கனவே ஜோதிகா மேடம் என்ன பேசிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து கோயிலை, தஞ்சாவூர் கோயிலை பராமரிக்கிறத விட மருத்துவமனையை பராமரிக்கலாம் இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க. அதனால் இது ஒரு சர்ச்சையான கருத்தாக உருவானது. பயில்வான் ரங்கநாதன் போன்றவர்கள் ஏன் வந்து இதை பற்றி பேசுனீங்கன்னு ஒரு விமர்சனம் வந்தது. உடனடியாக நம்முடைய திரைப்பட நடிகர் சூரிய அவர்கள் மிகவும் பக்குவமாக, நான் வந்து கடவுள் நம்பிக்கையுள்ளவன், குறிப்பாக மீனாட்சி பக்தி, அம்மன் மீது மிகப்பெரிய பக்தி, அம்மன் பேரில் தான் நான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கடவுள் நம்பிக்கையை இழிவுபடுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல, இதை வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. நான் வந்து திரைப்பட நடிகர் சூரிய அவர்களுக்கு நான் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வந்து மற்றவர்களுடைய கருத்துக்கும் மதிப்பு கொடுத்து ஒரு சர்ச்சையில் சிக்கிக்கொள்ளாமல் அவர் வந்து இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். நன்றி. தேங்க்யூ. நன்றி.